வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு. நாடு முழுவதிலும் பயண தடை தளர்த்தப்பட்ட நிலையில் மதுபான நிலையங்களிலும் அடகு கடைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரிப்பு. சுகாதார வழிகாட்டுதல்களை மீறுவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசார் எச்சரிக்கை. மாகாண எல்லைகளை கடக்க அனுமதி வழங்கப்படாது. ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவிப்போம். சமையல் எரிவாயு விலை அதிகரிக்க இந்த தீர்மானமும் எட்டப்படவில்லை. அரசாங்கம் அறிவிப்போம். நாய் பூனைகளில் காணப்படுகின்ற ஒரு வகை நோய் சிறுவர்களில் இனங்காணப்படுவதாக வெளியான செய்தியால் பலர் பிராணிகளை கடுமையாக துன்புறுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை. அரிசியை இறக்குமதி செய்வதனை தவிர வேறு மாற்று வழியில்லை. பந்துல குடவர்த்தின தெரிவிப்போம். பால் மாவுக்கு தட்டுப்பாடு பெறலாம். இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் சங்கம் எச்சரிக்கை. டெல்டா வைரஸ் குறித்து மட்டக்களப்பு மக்களுக்கு வைத்தியர் மயூரன் எச்சரிக்கை. திருகோணமலை மாவட்டத்தில் 1400 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பம். மணல் ஏற்றி சென்ற ரிப்பர் வாகனம் மீது படையினர் துப்பாக்கி பிரயோகம். கிளிநொச்சி நாகேந்திரபுரத்தில் ஒருவர் காயம். நாடுபூராகவும் அமல்படுத்தப்பட்ட பயண தடை சுமார் ஒரு மாதத்தின் பின்னர் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாடு முழுவதிலும் அனைத்து வியாபார நிலையங்களும் திறக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் வேகமாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிந்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்கின்ற கடைகள் மற்றும் மருந்தகங்கள், வங்கிகள், மதுபான நிலையங்கள் உட்பட அனைத்து வியாபார நிலையங்களும் இன்று திறந்திருக்கின்றன. குறிப்பாக மதுபான விற்பனை நிலையங்களில் அதிகமான நபர்கள் வரிசையில் நின்று மதுபானங்களை கொள்ளுணவு செய்வதையும் அவதானிக்க முடிந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்ளுணவு செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொருட்களை கொள்ளுணவு செய்வதற்கு பல்வேறு தேவைகள் நிமித்தமும் அதிக மக்கள் ஒன்று கூடியமையால் சில நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, முள்ளியமலை, ஒட்டி சுட்டான், மாங்குளம், மல்லாவி, விசுமடு போன்ற பிரதேசங்களின் நகர்ப்பகுதிகளில் வங்கிகளிலும் நகை அடகு வைக்கின்ற கடைகளிலும் அதிகளவில் மக்கள் நிற்பதை காணக்கூடியதாக உள்ளது. தொழில் ரீதியில் முடக்கப்பட்ட நாளாந்த தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் பணத்தினை பெற்றுக் கொள்வதற்காக வங்கிகளிலும் நகை அடகு வைக்கின்ற கடைகளிலும் நாடியுள்ளமை காணக்கூடியதாக உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வணிக நிலையங்கள் மற்றும் சந்தை வியாபாரிகள் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் மக்களின் நுகர்வில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நகர்ப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டதால் தங்களின் விற்பனைப் பொருட்கள் சில திகதி முடிவடைந்துள்ளதுடன் குளிர்சாதன பெட்டிகள் உள்ள பொருட்கள் பல பாவனைக்கு எடுத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நகர்ப்பகுதியில் உள்ள வணிகர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் உள்ளூர் மற்றும் மாவட்ட ரீதியான போக்குவரத்துகள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்று வருகின்றது. அத்தோடு மக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக சுகாதார நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு அதிகமான போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை மீறுவதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆகவே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வழங்கிய சுகாதார வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் அஜித் ரோஹன கேட்டுக் கொண்டார். சுகாதார வழிகாட்டல்கள் இன்று முதல் ஜூலை 5 வரையில் அமலில் இருக்கும். இதனை மீறுகின்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பயண கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறுகின்றார்களா என்பதை கண்காணிக்க இன்று முதல் அன்றாடம் 20,000 போலீஸ் அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். இவ்வாறு கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்ற போலீசார் பொது போக்குவரத்து மற்றும் வர்த்தக நிலையங்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்துவார்கள் என்றும் பிரதிபொலிஸ்மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். பேருந்துகளை ஆய்வு செய்ய போக்குவரத்து போலீசார் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும் 14 நுழைவு மற்றும் வெளியேறுகின்ற இடங்களுக்கு மேலதிகமாக மேல் மாகாணத்தில் 700 சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சூப்பர் மார்க்கெட்டுகள், வர்த்தக வளாகங்கள் மற்றும் சந்தைகளில் 600 போலீசார் சிவில் ஆடைகளில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட நாட்களில் அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுகின்றவர்களுக்காக வரையறுக்கப்பட்ட அளவில் பொது போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளினால் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்து சேவைகள் இடம்பெறும் என்றாலும் அவை மாகாண எல்லைகளை கடக்க அனுமதி வழங்கப்படாது என்று கூறினார். இதேவேளை மாகாணங்களுக்குள் இன்று முதல் சுமார் 17 ரயில் சேவைகள் திட்டமிட்டபடி இயங்கும் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கம தெரிவித்தார். அத்தியாவசிய சேவைகளுக்காக இதுவரை இயக்கப்படுகின்ற பிற பொது போக்குவரத்து சேவைகள் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
பயண கட்டுப்பாடுகளை தளர்த்திய போதிலும் நாடு முழுமையாக திறக்கப்படாத நிலையில் அத்தியாவசிய நோக்கத்திற்காக தவிர்ந்த பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். நடமாட்ட தடை தளர்த்தப்பட்ட நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு பேருந்து சேவைகளே முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து தெரிவித்த இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி நனவக்க, எவ்வாறாயினும் அடுத்த வாரம் முதல் வளமை போன்று பேருந்து சேவைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி சுமார் 6,000 பேருந்துகளை அடுத்த வாரம் முதல் சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வளமை போன்று பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியன்ஜித் தெரிவித்தார். மாகாணங்களுக்குள் தேவையான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் சுகாதார வழிகாட்டல்கள் பின்பற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து தபால் மற்றும் உபதபால் நிலையங்கள் இன்று திறந்திருக்கும் என்று இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு திறக்கப்படுகின்ற தபாலகங்களில் கடிதங்கள் உள்ளிட்ட பிற சேவைகளும் முன்னெடுக்கப்படும் என்றே உபதபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தபால் நிலையங்களிலிருந்து சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க இந்த தீர்மானம் எட்டப்படவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த முடிவினை அமைச்சரவை உபகுழு எடுத்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்குமாறு நிறுவனங்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தன. இதனையடுத்து விலையை அதிகரிப்பு தொடர்பாக ஆராய்வதற்கு அமைச்சரவை உபகுழு இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயண கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை தளர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவைகள் தொடர்ந்தும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அலுவலக நேரங்களில் 07 07 67 77 என்ற இலக்கத்தின் மூலம் திணைக்களத்தை தொடர்பு கொண்டு நியமனங்கள் மற்றும் தொடர்புடைய விடயங்கள் குறித்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். வாட்ஸ்அப், வைபர் அல்லது SMS செய்திகள் மூலமாகவும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். திணைக்களத்தில் சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவின் விலையை அதிகரிக்காவிட்டால் சந்தைகளில் பால்மா தட்டுப்பாடு ஏற்படும் என்று பால்மா இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே உள்நாட்டிலும் 1 கிலோ பால்மாவின் விலையை 350 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலையை 140 ரூபாவினாலும் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அந்த சங்கம் நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உலக சந்தையில் பால்மாக்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சில நிறுவனங்கள் புதிதாக பால்மாக்களை இறக்குமதி செய்வதை முற்றிலும் நிறுத்தியுள்ளதோடு சில நிறுவனங்கள் பால்மா இறக்குமதியை 30% குறைத்துள்ளது. எனவே பால்மா விலைகளை அதிகரிக்குமாறு நுகர்வோர் அதிகார சபையிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என்றால் நாட்டில் பால்மா தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் பால்மா இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களின் சங்கம் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லேடி ரிச்சே சிறுவர் வைத்தியசாலை நிபுணர் டாக்டர் தீபால் பெரிரா, அண்மை காலங்களில் பொதுவாக நாய் புனைகளில் காணப்படுகின்ற ஒரு நோய் தற்போது சிறுவர்களில் இனங்காணப்படுகின்றது என்று கூறியுள்ளார். இதன் காரணமாக பலர் பிராணிகளை கடுமையாக துன்புறுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை நிபுணர் டாக்டர் தீபால் பெரிரா கூறியுள்ளதன்படி நாய் அல்லது பூனை வெளியேற்றுகின்ற மலங்களில் திரட்டு புழுக்களின் முட்டைகளும் சேர்ந்து வெளியேற்றப்படும். குறிப்பாக மைதானங்கள், முற்றங்கள், வெளிகள் போன்ற இடங்களில் உள்ள மணலில் இந்த முட்டைகள் நீண்ட நேரம் இருக்கும். சிறுவர்கள் இந்த மண்ணை அலைந்துவிட்டு கைகளை கழுவாமல் உணவுகளை உட்கொள்வதால் அவர்களது உடலில் இலகுவாக இந்த முட்டைகள் சென்றுவிடும். மேலும் அடிக்கடி வாயில் கையை வைக்கின்ற சிறுவர்களுக்கு இது மிகவும் எளிதில் கடத்தப்படும் என்று வைத்திய நிபுணர் கூறியுள்ளார். எனவே குறித்த பிராணிகளுக்குரிய பூச்சி மருந்துகளை கொடுப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறியுள்ளார். எனவே வீட்டிலோ அல்லது வெளி இடங்களிலோ குறித்த பிராணிகளின் மலக்கழிவுகள் காணப்படும் பட்சத்தில் அதனை உடனே அகற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அத்துடன் டாக்டர் தீபால் பெரிராவின் கருத்துப்படி சிறந்த சுகாதார பழக்க வழக்கங்களை பேணுமாறும் அடிக்கடி முக்கியமாக செல்ல பிராணிகளை தொடுகின்ற வேளையில் கைகளை மெல்லிய சுடுநீர் மற்றும் சவர்க்காரம் கொண்டு கழுவுதல் மூலமும் இந்த நோய்க்கான ஆபத்து தவிர்க்கப்பட முடியும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அவர்களது செல்ல பிராணிகளில் உண்ணிகளை அகற்றி அவற்றின் மலங்களை உடனடியாக உரிய முறையில் அகற்றுதல் அவசியம் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நாய் மற்றும் பூனைகளால் ஏற்படுகின்ற குறித்த நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தபோதிலும் பலர் பிராணிகளை கடுமையாக துன்புறுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் குறித்த பிராணிகளை துன்புறுத்தாமல் வைத்தியர் கூறிய பரிந்துரைகளை மேற்கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.
மாதிவல பிரக்திபுர பகுதியில் டெல்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கையில் சுகாதார பிரிவினர் ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகளை நாளை மற்றும் நாளை மறுதினம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின்போது இந்த விடயம் குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் இலங்கை நில மேம்பாட்டுக் கழக திருத்த சட்டம் மூலம் மற்றும் நில கையகப்படுத்தல் சட்டமூலத்தின் கீழ் உள்ள விதிமுறைகள் நாளை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மற்றும் செலவு போன்ற பல விடயங்கள் தொடர்பான விவாதங்கள் நாளை மறுதினம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எரிசக்தி அமைச்சர் உதயஹாமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை சபாநாயகரிடம் கையளிக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மன் கிரியல்ல இந்த விடயம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கு எரிசக்தி அமைச்சரே பொறுப்பு என்று குற்றம் சாட்டி எரிசக்தி அமைச்சர் புதிய ஹாமன் பிளவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு பயணம் செய்வதற்கான தடை உத்தரவினை நீக்குமாறு இலங்கை தூதரகம் ஐக்கிய அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அது மாத்திரமன்று இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகத்திடம் ஐக்கிய அமீரகத்தில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இலங்கை தொழிலாளர்கள் ஐக்கிய அமீரகத்திற்கு திரும்புவதன் ஊடாக அவர்களின் தொழில்களை பாதுகாப்பதற்காக வெளியுறவு அமைச்சகத்தின் பதிலுக்காக காத்துள்ளது. அதேநேரம் ஐக்கிய எமிரேட்ஸ் அரசாங்கத்துடன் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டவுடன் அனைவருக்கும் உடனடியாக அறிவிக்கப்படும் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் கொத்மலை சுகாதார பிரிவுக்குட்பட்ட கழுதுமித கிராம சேவகர் பிரிவு, கபுகஸ்தலாவ கிராம சேவகர் பிரிவு, வீரபுர கிராம சேவகர் பிரிவு, பெருமான தெற்கு கிராம சேவகர் பிரிவு, டன்சினன் கிராம சேவகர் பிரிவு மற்றும் ஹொரஹயோயா கீழ்பிரிவு கிராம சேவகர் பிரிவு ஆகியன இன்றைய தினம் முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கொத்மலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. அரிசி இறக்குமதி செய்வதனை தவிர வேறு மாற்று வழி கிடையாது என்று வர்த்தக விவகார அமைச்சர் பந்துள குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் நிலவி வருகின்ற அரிசி விலை உயர்வினை கட்டுப்படுத்துவதற்கு 100,000 மெட்ரிக் டன் எடையுடைய அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பா அரிசி 1 கிலோகிராம் 140 ரூபாயாக உள்நாட்டு சந்தையில் விலை உயர்வடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவையின் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரிசி இறக்குமதி செய்தால் 1 கிலோகிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என்றும் அப்பொழுது அரிசி ஆலை உரிமையாளர்களின் விலையை குறைக்க நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெல்டா வைரஸ் மட்டக்களப்பிற்கும் வருவதற்கு சந்தர்ப்பம் அதிகம் காணப்படுவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம்மையூரன் தெரிவித்துள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நாகலிங்கம்மையூரன் மேலும் கூறியதாவது, கடந்த 24 மணி நேரத்தில் 89 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பில் அண்மையில் அல்பா வேரியன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் தற்போது டெல்டா வேரியனும் இடம் காணப்பட்டுள்ளது. இது மட்டக்களப்புக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுகின்றன. மேலும் கொரோனா வைரஸ் தொற்றின் 3வது அலையில் 3,968 பேர் மட்டக்களப்பில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆகையினால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவதை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக மேலும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு பெரியகல்லாறு பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக அண்மையில் பெரிய கல்லாறு பகுதியின் 2ம் 3ம் கிராம சேவையாளர்கள் பிரிவுகள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டன. ஆனால் குறித்த பகுதியில் அதிகளவான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் கற்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றுகின்ற முதலாவது நிகழ்வு இன்று கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MHM ரிஸ்வி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் திருகோணமலை பிராந்திய தாய் சேயநல வைத்திய அதிகாரி டாக்டர் HM ஜமீம், கிண்ணியாதள வைத்தியசாலை மகப்பேற்று நிபுணர் ஹொன்ஸ்ரீ குணதிலக்க, கிண்ணியா பிரதேச செயலாளர் HM ஹனி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது திருகோணமலை பிராந்திய தாய் சேயநல வைத்திய அதிகாரி கருத்து தெரிவிக்கையில், திருகோணமலை மாவட்டத்தில் ஆக கூடுதலாக கற்பிணி தாய்மார்கள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பில் கிண்ணியா சுகாதார பிரிவும் உள்ளடங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கற்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி செலுத்துகின்ற திட்டம் இங்கிருந்து ஆரம்பித்து வைக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
திருவோணமலை மாவட்டத்தில் 1400 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இதில் கிண்ணியா சுகாதார பிரிவில் 250 கர்ப்பிணி தாய்மார்கள் தடுப்பூசிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சகல கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த தடுப்பூசியை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்றும், எனினும் தடுப்பூசியின் தற்போதைய இருப்பை கருத்தில் கொண்டு மிக எளிதில் பாதிக்கக்கூடியதும் ஆபத்தானை அடையக்கூடியதுமான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 20 கிலோ கொழுந்து பறிக்காவிட்டால் 3 நாட்கள் மாத்திரமே வேலை வழங்கப்படும் என்று தோட்ட நிர்வாகம் மிரட்டுவதாக சுட்டிக்காட்டி, அதற்கு எதிராகவும் தமது தொழில் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி, ஹொட்டகலை ட்ரேட்டன் டிடி பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டபூர்வமான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில், தமக்கு 800 ரூபாவை வழங்கப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டும் தொழிலாளர்கள் தோட்ட முகாமையாளரை உடன் இடமாற்றுமாறும் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா ஈஸ்வரிபுரத்தில் கிராமத்திலிருந்து ஆடை தொழிற்சாலைக்கு பணிக்கு செல்கின்றவர்களை ஊர் மக்கள் தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை ஏற்றி செல்ல வந்த பேருந்துகளையும் திருப்பி அனுப்பியுள்ளனர். வவுனியாவில் ஆடை தொழிற்சாலைகளில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில், ஈஸ்வரிபுரம் கிராமத்திலும் சிலர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் அடையாளம் காணப்பட்டனர். இந்நிலையில் கிராம மக்கள் ஆடை தொழிற்சாலைக்கு செல்கின்றவர்களாலேயே தமது கிராமத்திற்கு கொரோனா தொற்று ஏற்படுவதாக தெரிவித்து, தமது கிராமத்திலிருந்து ஆடை தொழிற்சாலைக்கு செல்கின்றவர்களை தடுத்து நிறுத்தினர். இதன் காரணமாக அவர்களை ஏற்றி செல்வதற்கு வருகை தந்த பேருந்துகள் மீள ஆடை தொழிற்சாலைக்கு சென்றிருந்தது. இதனையடுத்து ஆடை தொழிற்சாலையிலிருந்து வருகை தந்தவர்கள் கிராம மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் மக்கள் உடன்பாட்டுக்கு வராத நிலையில் ஈச்சங்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து கலந்துரையாடியதுடன் வேலைக்கு செல்வதனை எவரும் மறைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டம் புளியம்பொக்கடை நாகேந்திரபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் ரக வாகனம் மீது படைத்தரப்பினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 4 மணியளவில் இடம்பெற்றது. நாகேந்திரபுரம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடி ஊடாக மணல் ஏற்றியபடி சென்ற வாகனத்தினை படையினர் நிறுத்துமாறு தெரிவித்ததாகவும், இருந்தபோதிலும் அதனை மீறி வாகனம் பயணித்தமையால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக படைத்தரப்பினர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.